ஃபேக்ட்ஸ் அபவுட் ரொனால்டோ. ஃபேக்ட் நம்பர் ஒன், எல்லாருக்குமே வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை இருக்கும். ஆனால் பிறக்கிறதுலேயே பிரச்சனை இருந்த ஒரு நாள் நம்மளுடைய ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோ. லெவனில் நடந்த ஃபுட்பால் லீக்கில் எல்லாத்துலேயுமே மோர் கோல்ஸ் எடுத்து அவர் வந்து கோல்டன் பூட் வந்து அவார்டாக வந்து வாங்கியிருக்காரு. அதை வந்து ஏலத்துக்கு விட்டு 1.5 மில்லியன் யூரோ வந்து வாங்கி காசா அப்படிங்கிற பிளேஸில் இருக்க ஏழை குழந்தைங்களுக்காக அவங்களுடைய படிப்புக்காக அவர் வந்து அந்த பணத்தை வந்து கொடுத்துருக்காரு. ரொனால்டோ வந்து அவரோட சின்ன வயசில் அப்பாட்ட சொல்லியிருக்காரு, அவர் வந்து நல்ல பெரிய பணக்காரராகி ஒரு நல்ல இடத்துல வந்து நான் வந்து இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம ரொனால்டோவோட நெட்ஒர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு நினைங்களேன், 460 மில்லியன் டாலர்ஸ் நம்மளுடைய ரொனால்டோவோட நெட்ஒர்த். ரொனால்டோ வந்து சின்ன வயசில் இருக்கும் போது நைட் நேரத்தில் அவருக்கு சாப்பாடு இல்லாத நேரத்தில் அவருக்கு நியர்பை வந்து மெக்டொனால்ட் இது ஷாப் வந்து இருக்கும், அங்கே வந்து பேக் டோரை போய் தட்டினா அங்கே வந்து ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவருக்கு ரெண்டு வந்து பர்கர் வந்து கொடுத்துட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. அது தான் அவர் வந்து நைட்டு வந்து சாப்பிடுவார். தன்னுடைய 10 வயசில் வந்து அவருடைய டீச்சர் வந்து அவரை அவமானப்படுத்துறதுனால அவர் வந்து அவர் உட்காந்து ஸ்டூலை வந்து அவர் டீச்சர் மண்டையில் வந்து தூக்கி போட்டிருக்காரு. அது பிரின்சிபல் ரூமில் போய் ஏன்னு கேட்டதுக்கு, நான் விளையாடுற அந்த ஃபுட்பாலை பார்த்து இந்த ஃபுட்பால் என்ன உனக்கு சோறா போட போதுன்னு என்னோட டீச்சர் கேட்டாங்க, அதனால தான் நான் அவங்களை அடித்தேன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து ஸ்கூலுக்குள்ளே வராத மாதிரி அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரோட 12 இயர்ஸில் வந்து அவர் சாதாரண பர்சனுக்கு இருக்க ஹார்ட்பீட்டை விட அவரோட ஹார்ட்பீட் ரொம்பவே ஃபோர்ஸாக அடிக்கிறதுக்காக ஒரு ஹார்ட் சர்ஜரி வந்து அவருடைய 12 இயர்ஸ்லேயே அவர் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட பேரண்ட்ஸும் அப்புறம் அவரோட பாடியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தனால அவர் வந்து இன்னும் ஃபுட்பால் வந்து பெஸ்ட்டாக விளையாண்டுட்டுருக்காரு. ரொனால்டோவுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 365 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளுடைய ரொனால்டோவுக்கு வந்து இருக்குது இன்ஸ்டாகிராமில். ரொனால்டோவுக்கு வந்து கார்ஸ் வந்து நிறையாவே பிடிக்கும். ஸோ ஒரு பேட்டியில் வந்து ரொனால்டோ கிட்ட உங்கள்கிட்ட எவ்வளோ கார்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ரொனால்டோ வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா புதுசாக வர எல்லா கார்ஸையுமே வந்து நம்மளுடைய ரொனால்டோ வந்து வாங்குவார். ஸோ அவனால் அவர்கிட்ட எவ்வளோ கார்ஸ் இருக்குன்னே சொல்ல முடியலை. துபாயில் உள்ள நம்ம புர்ஜ் கலிஃபாவில் அவளுடைய ஒய்ஃப் பர்த்டேக்கு வந்து அவருடைய ஒய்ஃபோட ஃபோட்டோ வந்து அவர் வந்து புர்ஜ் கலிஃபாவில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. எவ்வளோக்கு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே அதை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லேசரில் வந்து ஒரு மாதிரி வர மாதிரி வச்சுருக்காரு. இது 50 லேக்ஸ் வந்து அவர் வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்காரு. எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஆக்டர்ஸ்னால நிறைய பேர் வந்து அவங்களோட பாடியில் வந்து ஸ்டிக்கர் வந்து குத்திருப்பாங்க, பச்சை குத்திருப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ரொனால்டோ வந்து பச்சை குத்தலை. அதை நீங்கள் எப்போ பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொனால்டோ வந்து எப்பயுமே வந்து பிளட் வந்து டொனேட் பண்ணுவார். ஸோ அதனால் அவரை வந்து ஸ்டிக்கர் வந்து அவரோட மேலில் வந்து குத்திக்கலை. இன்னைக்கு ரொனால்டோவோட பர்த்டேனால ஒரு சின்ன டெடிகேட்டாக இந்த வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே ரொனால்டோ.